கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகணும். இப்ப அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க. அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருக்கும். நமக்குதான் எல்லாம் தெரியும், மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனா வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலையும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாரும் சுத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணு. நமக்கு பின்னாடி பேசுறத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்க்கை.